ஹலோ, எப்படி தெரியல இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏய், எத்தனை வாட்டி சொல்லிருக்க காலை விட கூடாதுன்னு? எனக்கு காலை விடவும் பிடிக்காது, காலை வாரவனையும் பிடிக்காது. இந்த பணம், பேரு, புகழ், அதிகாரம், இவங்க இருக்கிறவங்க காலை விட அவசியம் இல்லை. தாதாஜி ஆசீர்வாத் சங்கல பாயிருப்ப. நே பேட்டா, நமஸ்தே போலாம். பஸ் நமஸ்தே. அரே ருக்கோ, ஜரா சபர் கரோ. நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா, முடிச்சு பாரு. நமக்காக அம்மட்டு புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்கிறாங்களே. யோகி ஆதித்யநாத்தின் வயது 51, அதே நேரம் நடிகர் ரஜினிகாந்தின் வயதோ 72. இந்நிலையில் தன்னை விட மிக குறைவான வயதுடையவர் காலை தொட்டு ரஜினி வணங்கியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஏப்பா துப்புற, இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். கை கொடுத்து பழகுங்க, அதுதான் ஈக்குவாலிட்டி. கால்ல விழ வைக்கிறது இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஜெயிலர் படத்தை வந்து பெரும் வெற்றி படமாக்கிய இந்த வாழ வைத்த தேவன் தமிழ் மக்களுக்கும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன முறைக்கிற சோதிக்காதீங்க. எனக்கு தெரியல, அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் சொல்லிடுங்க ப்ரோ. சூத்த முடிட்டு பண்ணாங்க உட்காருங்க ப்ரோ. நான் இப்போ டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவருடைய காலில் போய் வாலண்டியரா விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கீங்கன்னா, அப்ப தமிழ்நாட்டு மக்களை நீங்க எவ்வளவு இலக்காரமா நினைச்சிருப்பீங்க? என்ன, தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தக்கூடிய செயல் இல்லையா அது? அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை கொச்சைப்படுத்துவதற்கு சமம் இல்லையா அது? அப்ப உங்க மீது அன்பு வைத்திருக்கிற தமிழ்நாட்டு மக்களை நீங்க என்னவா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு கேவலமான பிறவிகளா நினைக்கிறதா அது அர்த்தமாகாதா? ஐயோ, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. யோகி ஆதித்யநாத் அப்படி என்ன செஞ்சு கிழிச்சுட்டாப்ல, என்ன அறுத்து குமிச்சுட்டாப்ல ஒரு கால விழுந்துட்டு வர்றீங்க? இல்ல கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிற? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. அவர் என்ன பெரிய இவர், அவரு யோகி ஆதித்யநாத்ங்கிறவரு. ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? அந்த படம் வந்தா பாத்துக்கறேன். என்னத்த பண்ணிட்டாப்ல, அந்த மாநிலத்துல ஏதோ செயற்கரிய செயல்கள் செஞ்சு அப்படியே அவரு ஆட்சி புரிஞ்ச இந்த குறுகிய காலத்திலேயே அப்படியே உத்தரப்பிரதேச டபால்னு பிரட்டி போட்டாப்ல. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே.
அந்த மேடல உட்கார்ந்துருக்கா மனுஷன் பாக்குறான். இல்ல ஒரு டேஞ்சரஸான எலிமெண்ட் அந்த ஒரு டேஞ்சரஸான ஒரு பர்சனாலிட்டி யோகி ஆதித்யநாத். நீ கேஷுவலா போய் கால விழுகுறாரு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, மன்னிச்சுறதா தன்னவே சொல்லிக்கலாம். ஒரு ஒரு மனுஷனோட பார்த்து அடையாளம் கூட தெரிஞ்சுக்க முடியாதா? கேவலம். இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. கூவடா. நீங்க வந்து போலீஸ் அதிகாரியா இருக்கிறப்ப எல்லாரும் எதிர்பார்த்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ண முடியுமா? இப்ப உருட்டம் பார். ஒரு குற்றவாளிய மொரோக்கோ போய் பிடிச்சோம். மொரோக்கோ ஆப்பிரிக்காக்கு போனோம், நார்த் ஆப்பிரிக்கா. கர்நாடகால குற்றவாளி. அந்த குற்றவாளி தவறு செஞ்சது யுஏஇல உட்கார்ந்துகிட்டு. அந்த குற்றவாளிய கடைசியா சேஸ் பண்ணி பிடிச்சது மொரோக்கோல. ஒரு ஒரு வருஷம் ஆபரேஷன். நிறைய பேர் பண்ணாங்க, நானும் ஒருத்தன். அது வந்து ரொம்ப அந்த குற்றவாளிய மொரோக்கோ ஏர்போர்ட்ல டேக் ஓவர் பண்றோம். என்னை பார்த்தோன்னே குற்றவாளி கேட்டாரு, நீதான் அண்ணாமலை? வந்து பாத்துக்கிறேன். குற்றவாளி இன்னும் ஜெயில இருக்காரு கர்நாடகால. சோ அது வந்து ஒரு இனிமையான ஒரு, அவரை கேட்கும் போது பயம் வரல, சந்தோஷப்பட்டேன். இது பாரு சைலண்டா கதை கட்டுக்கிட்டு அது மாதிரி நீங்க கேட்க பழகிக்க. ஏன் படம் பண்ணலாம் துரணி? எங்க ஒளிஞ்சாலும் கடைசியா நாங்க வந்து புடிச்ச பார்த்தே இல்ல. எங்க வேணாலும் நீ ஒளிஞ்சுக்க, நாங்க வந்தோம்ல. வந்து இந்தியால சிபிஐ செய்யாம ஒரு மாநில காவல்துறை செஞ்ச ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் இந்திய சரித்திரத்துல. கடல் தாண்டி போய் தூக்கிட்டு வந்தோம். அடே இந்த அப்பா பாவ, நீ அதெல்லாம் விட்டுட்டு எட்டு நாளுக்கு நாலு நாளுக்கு அதான் திதிங்கிறது. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? மணிப்பூர் காங்கிரஸ். ஏய் மணிப்பூர் மணிப்பூர் நேருஜி ஓ நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டு சொல்லி தொலைண்டா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சட்டை புடிச்சு நீங்களும் சேர்ந்துருங்க, நல்லா இடுவீங்க. மதுரையில் நடைபெறும் அதிமுக மாநாட்டில் பங்கேற்க வந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு குப்பையில் கொட்டப்பட்ட சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த ஏரியா மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, புளி சாதம். என்ன பிரியாணி பிடிக்குது? புளி சாதம் யாரு? ஆனா பாவிங்களா, புளியன் ஜாத்துல முட்டையை வச்சு காரணம் கேட்காத அரசியல் அவ்வளவுதான். சமைக்க வச்சு கையில கட்டி போட்டீங்களே, இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தான். இருங்க, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வச்சு அவங்க வயிறார சாப்பிடணும். என்ன சாப்பாடு போறீங்க? சாப்பாடு என்ன போடுறது முக்கியம் இல்ல, வர்றவங்க திருப்தியா சாப்பிடுறாங்களா, நல்லா இருக்கா, சுவையா இருக்கா, என்னென்ன விதவிதமா சாப்பாடு போட கட்டணும். சுவையான சாப்பாடு போட்டாங்கப்பா மாநாட்டுல. சாதம் சாப்பாடு மொத்தமே நாஸ்தி ஆகி போகுது. கருப்பு கருப்பா இருக்குது சாப்பாடுங்களா, ஒண்ணு ஒண்ணு அந்த கோயை கட்டு மாதிரியா இருக்கு. ஒரு பஞ்சு போனாலும் பஞ்சு கிடைக்கல.
அப்படியே ரொம்ப பட்டி சார், ரொம்ப வேதனையா இருக்குது. இந்த ஜனங்க போத்த போட்டா பட்டியாவும் இருக்குது. இது ஃபுல்லாவும் அப்படியே சார். ஏன்டா டேய் ஐடியா குடுக்கறேன்னு இப்படியா ஆபத்துல கொண்டு மாட்டி வருது. பயந்து போய் ஊரை தாண்டி படித்துறல உட்காந்துருக்கான். விடுங்கனே, ஊருக்குள்ள இருந்தாலும் படித்துறையில தான் உட்காந்துருப்பான். ஊரை தாண்டியும் படித்துறையில தான் உட்காந்துருக்கான். படித்துற பாண்டிங்க அப்பப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுது இல்ல, அத பாருங்க. ஸ்டாப் பண்ணு. இங்க எங்க நிக்குடா? அடியா அடியா. படக்கி படக்கிலடி படக்கில. மண்டல மட்டும் அடிச்சறா, குலக்கசல உள்ள வருவா. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.